இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திலேருந்து வந்துருக்கூடிய லேட்டஸ்ட் தகவல் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி 26/9/2022 வந்த சர்க்குலரு, அதாவது எம்எட் பட்டவகுப்பு 2022-23 கல்வியாண்டுகள் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை இணையவழியில் பதிவேற்றம் செய்தல், அதற்கான எலிஜிபிலிட்டி ஃபீஸ் செலுத்தக்கூடிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எம்எட் அட்மிஷன் வந்து பண்ணி அதை வந்து ஆன்லைனில் 8/10/2022 அட்மிஷனை முடித்து ஆன்லைனில் பதிவேற்றம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு மாணவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டி கட்டணங்கிறது 635 ரூபா வீதம் எலிஜிபிலிட்டி கட்டணம், யூனிவர்சிட்டி கட்டணம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி அட்மிஷனை முடித்து உங்களுக்கு வகுப்பு எண்ணிலேருந்து ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, 10/10/2022 எம்எட்டுக்கான முதலாம் ஆண்டு முதல் பருவம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த தகவலை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை பிஎட் முடித்தவங்க எம்எட் படிக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் உடனே உங்களுடைய கல்லூரியில் நீங்கள் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுக்கு வந்து நீ உங்களுடைய அந்த பிஎட் ரிசல்ட் காப்பியை வச்சே உங்களை அட்மிஷன் அவங்க பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு பிஎட் ரிசல்ட் காப்பி வந்திருக்கும், ஆனால் மார்க்ஷீட் வந்திருக்காது. இருந்தாலும் நீங்கள் எம்எட் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறலாம். ஸோ 8ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் எம்எட் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.